ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம விநாயகர் கிச்சனில் மெதுவடை ரொம்பவே சாஃப்டாக நல்லா மொறுமொறுன்னு எப்படி செய்யலாம் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு ரெண்டு டிப்ஸ் சொல்லியிருக்கேங்க. அதுபடி செஞ்சிங்கன்னா வடை ரொம்பவே நல்லா வருவோங்க. அதுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி ஒரு கப்பு வெள்ளை உளுந்து எடுத்துருக்கேங்க. அதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 ஹவர் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. உளுந்தை எந்த அளவுக்கு நம்ம ஊற வைக்கிறோமோ அந்த அளவுக்கு வடை நல்ல மொறுமொறுன்னு சாஃப்டாக கிடைக்குங்க. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். நான் இன்றைக்கி மிக்சியில் தாங்க அரைக்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல வெண்ணெய் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சிட்டு வந்துட்டோங்க. அதில் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பெரிய சைஸ் ஆனியனை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். மிளகு வந்து நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. இப்போ வடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கைவிடாமல் மாவை நல்லா அடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது வடை ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க. இப்போ வடை போட ஆரம்பிச்சிடலாம். கடாயில் எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன். கையை நல்லா தண்ணீரில் நனைச்சிட்டு மாவை இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு உங்கள் பெருவிரல் வச்சு நடுவில் ஒரு ஓட்டை போட்டு எண்ணெயில் போட்டுருங்க. ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாங்க. மாவு கையில் ஒட்டவே ஒட்டாதுங்க. நீங்கள் ஒவ்வொரு டைமும் வடை போடும்போது கையை வந்து தண்ணியில் நல்லா நனைச்சிட்டு மாவு எடுத்து போடுங்க. நான் இன்னொரு டைம் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். கையை நல்லா தண்ணியில் நனைச்சிட்டு மாவு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா உருட்டிட்டு உங்கள் பெருவிரல் வச்சு நடுவில் ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்ல கலர் மாதிரி நல்லா மொறுமொறுன்னு வரணுங்க. அந்த அளவுக்கு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வடை ரெடி ஆயிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். வடை இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக மொறுமொறுன்னு இருக்கணும்னா 2 டிப்ஸ் தாங்க. 1, உளுந்தை ஒரு 1 மணி நேரமாவது நம்ம ஊற வைக்கணுங்க. 2, நம்ம மாவு அரைச்சதுக்கப்புறம் ஆனியன், பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துட்டு மாவை நல்லா ஒரு 5 நிமிஷம் கைவிடாமல் பிசைஞ்சு கொடுக்கணுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது வடை ரொம்பவே சாஃப்டாக மொறுமொறுன்னு இருக்குங்க. அவ்வளோதாங்க. மெதுவடை ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக அந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலில் வெள்ளை சுண்டலில் ஹெல்த்தியான வடை எப்படி செய்யலாங்கிற வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அதோட லிங்க்கு மேலே உள்ள ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.